வாங்க 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 சம்பந்தி. ஹலோ அங்கிள். ஆமா தனா. வணக்கம் சம்பந்தி. வாங்க வாங்க. எல்லாரும் வந்துட்டீங்களா? வாங்க. கரண்ட் கட் ஆனதுனால வீட்ல சமைக்க முடியல. அதனால ஒண்ணும் பிரச்சனை இல்ல. எது கட் ஆகுதோ இல்லையோ சென்னையில கரண்ட் மட்டும் டக்கு டக்குன்னு போயிடும். என்னாச்சு திடீர்னு சர்ப்ரைஸ் கொடுத்திருக்கீங்க? இல்லம்மா அங்க வீட்ல கரண்ட் கட் ஆயிடுச்சு, அதான் எல்லாரும் இங்க டின்னர் சாப்பிடுறதுக்கு இன்வைட் பண்ணேன். சரி சரி வாங்க உட்காருங்க. வாங்க வாங்க உட்காருங்க உட்காருங்க. இங்க கரண்ட் இருக்கு, அங்க என்னாச்சு? அங்க ஒரு ஃபேஸ் போயிடுச்சுமா. எலக்ட்ரீஷியன் கூப்பிட வேண்டியதானேப்பா? எல்லாம் சொல்லியாச்சு, இன்னொரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஆகுமா. ஓ அம்மா குட்டி. ஏ சாந்தி, கூல் ட்ரிங்க்ஸ் எடுத்து வாடி. ஹாய் சித்தி. வாங்க அங்கிள். வாங்க ஆண்டி. ஹாய் விஷு. என்ன வீட்ல ஏதாவது விசேஷமா? என்கிட்ட யாருமே எதுவும் சொல்லல. மனோஜ், நம்ம பேக்கரிக்கு போன் பண்ணி எல்லாருக்கும் சூடா பப்ஸ் ஆர்டர் பண்ணு. அப்படியே முந்திரி பக்கடா ஜாங்கிரி எல்லாருக்கும் ஆர்டர் பண்ணு. சரிங்கப்பா. சீக்கிரம் கொடுக்க சொல்லு. பப்ஸ் சூடா இருக்கணும் சொல்லு. சொல்லுங்க மனோஜ் தம்பி. அண்ணா வீட்டுக்கு வந்து ஒரு 12 பப்ஸு, 1 கிலோ ஜாங்கிரி, அப்புறம் ஒரு 1/2 கிலோ முந்திரி பக்கடா. சரி தம்பி, இப்பவே அனுப்பி வைக்கிறேன். அண்ணா சீக்கிரம் தம்பி. அண்ணா 12 பப்ஸ், 1 கிலோ ஜாங்கிரி, 1/2 கிலோ முந்திரி பக்கோடா, இதெல்லாம் சாமி சார் வீட்டுக்கு அனுப்பி வைக்கணும். சீக்கிரம் பேக் பண்ணு. என்ன பப்ஸ்னா? சாமி சார் வீட்டுல இருந்து எப்போதுமே சிக்கன் பப்ஸ் தான் ஆர்டர் பண்ணுவாங்க. சீக்கிரம் பேக் பண்ணு. சரிங்க. சூடா இருக்கட்டும். சார் என்ன வேணும் உங்களுக்கு? ஒரு 30 ரூபாய்க்கு கோழி கொடுங்கண்ணா. ஆ மனோஜ் சொல்லு. அண்ணா எங்க இருக்க? எங்க இருந்த அண்ணா? என்னன்னு சொல்லு. அம்மா அப்பா உன சீக்கிரம் வீட்டுக்கு வர சொன்னாங்கண்ணா. ஏன்? நைட் டின்னருக்கு அண்ணி வீட்டுல இருந்து வந்திருக்காங்க. ஏன் திடீர்னு? அவங்க கிட்ட நான் வெளில இருக்கேன், வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் சொல்லிடு. மனோஜ் யாரு போன்ல? அர்ஜுனா? கூட நான் பேசுறேன். அர்ஜுன் எங்கப்பா இருக்க? என்னப்பா? அர்ஜுன் நீ உடனே வீட்டுக்கு புறப்பட்டு வா. ஜெய் எங்க இருக்கா? என் கூட தான் பார்க்கான். அப்படியா? சம்பந்தி வீட்டுக்காரங்களாம் நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க, நீ உடனே புறப்பட்டு வா. வரும்போது ஜெய்யும் கூட்டு வா. ஓகேவா? சீக்கிரம் வா. நீங்க எப்படித்தான் இந்த காய்கறிங்களை திங்குறீங்களோ தெரியல. எங்க வீட்லயும் வெஜ்ஜி சமைப்போம். எப்ப தெரியுமா? ஏதாவது தேவசம், அமாவாசை, கிருத்திகை, இந்த மாதிரி நாள்லதான் சமைப்போம். தொடர்ந்து 2 நாளைக்கு காய்கறியை சாப்பிட சொன்னீங்கன்னா நாங்கெல்லாம் நாண்டுகிட்டு தொங்கிடுவோம். என்ன இப்படி சொல்றீங்க? வெஜிடேரியன் ஃபுட்டு ஒவ்வொன்றும் மெடிசன். எப்படின்னா கோல்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு மிளகு ரசம், வயிறு வலி இருந்தா தயிர் சாதம். இன்ஃபேக்ட் இப்பெல்லாம் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல எல்லாம் கூட எல்லாருமே வெஜிடேரியன் டயட் தான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வெஜிடேரியன் ஃபுட் நாமல்ல சாப்பிட்டா ரொம்ப வருஷமா வாழலாம்னு ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க. எந்த எடுபட்ட பையன் அப்படி சொன்னாரோ? பொடலங்காய் கத்திரிக்காய் தின்னுட்டு 100 வருஷம் வாழணுமா என்ன? அதுக்கு மொட்டை மாடியில இருந்து தலைக்கீழா குதிச்சு சூசைடு பண்ணிக்கலாம். சூசைடு நீங்க உட்காருங்க, கான்வர்சேஷன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருக்கு, நீங்க என்ஜாய் பண்ணுங்க, நான் போயிட்டு வரேன்.